യമ്മ എൻ്റെ മൈക്ക് വർക്കാകുന്നു, വർക്കാകില്ല ചില ടൈം. പാതി വീഡിയോ ഫുള്ളാ നിങ്ങൾക്ക് വന്ന് ഇരുതം പണി പോട്ടിരുപ്പേ. ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். வணக்கம். சொல்லு ப்ரோ, என்ன ப்ரோ இந்த வண்டி இல்லையா? ஏன் ப்ரோ சரி இதில் காலை வச்சாரு ப்ரோ, இல்லைனால உடஞ்சி போயிருந்த. ஓ அந்த இது இருக்கா ப்ரோ, இதில் எங்கே தொட்டையினாலும் உடஞ்சிரு சம்பவம் ஆயிரு, அதனால் இங்கே மட்டும் கால் வச்சு அப்படியே ஏறிடு ப்ரோ. ப்ரோ அப்படி ஏறினு உடஞ்சி போயிரு, நிஜமா கை தனியாக விழுந்துரு R15. ஆ அப்படியே ஏறு ஏறு. ஆ ஏறு, சீட்டில் கையை வச்சுங்க, ஆனால் பேனலில் கை வச்சுன்னா கையோட வந்துடும். போகலாமா? இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஃபன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் கிடச்சிட்டு அப்படி பில்லியன்னு இங்கே ஆளை காணும் அதுக்குள்ளே. ஸோ ஹெச்ஆரு அங்கே போகிறாங்களா? ஹெச்ஆர் கூட தான் நான் போக போகிறேன், எங்கே போகிறேன்னே தெரில. வாயை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். அப்படி போவோம். புகமூட்டமாக இருக்குது ஹெல்மெட்டுக்குள்ளே மழை பெஞ்சதுக்கு. அடி ஆத்தி அங்கேயே நின்ட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரோ. நீ சொல்லிடு ப்ரோ, அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சத்தமாக சொல்லு ப்ரோ, அப்போ தான் கேக்கு. ஆமாம் ப்ளூபீன்னு சொல்லு ப்ரோ, சப்ஸ்கிரைப் ப்ளூபீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு. நன்றி. அங்கே ஒரு அக்கா வருது பாரு, அந்த அக்காட்டு சொல்லு ப்ரோ. இது இங்கே ஒரு அக்கா நடந்து வருது, நீ நினச்சிருப்பீல்ல காலங்காத்தாலே செருப்படி வாங்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ என்னாச்சு என்னாச்சு? இல்லை இல்லை, நான் அங்கேருந்து வரும்போது பேசிட்டு தான் போனேன், நின்ட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்மிட்டடா. ஐயோ எட்டி பார்த்தது ஒரு குத்தம்மா ப்ரோ. இவருக்கு தெரியல பேனலை போட்டு அமுத்துறாரு, நான் அதான் சொன்னதே ப்ரோ. கையோட வந்துரு, எங்கேயும் டச் பண்ணி டிக்கெட் இருக்குல்ல. ஏன் ப்ரோ ஒரு மணி நேரம் பார்த்து நிக்கிறானே, நீ பாட்டுக்கு கொண்டுக்கிற. இறங்கு ப்ரோ, கால் வலிக்குது. இவ்வளோ இருக்கு அப்படி இறங்காத ப்ரோ. இவன் நான் சொல்லி அப்படியே இறங்கு ப்ரோ, கால் வச்சு ஏறி நில்லு ப்ரோ. ஆ ஏறி நின்று அப்படியே இறங்கு ப்ரோ. நீ கொஞ்சோண்ட வேறு மாதிரி இறங்கினாலுமே நீ அதுக்கப்புறம் நீ ஒரு டெட் பாடி பார்க்க வேண்டியதாக இருக்கு. நான் தான் அழுதுருவேன், இருக்கிறதே ஒன்று. இதுதான் நம்ம சரி சரி. குட் மார்னிங், வணக்கம். இங்கே வந்து சின்ன ஒரு காமெடி போயிட்டுருக்குது. ஏங்க ஏங்க, வேணாம் ப்ரோ உங்களுக்கு வணக்கம். ப்ரோ ஏன் ப்ரோ வேணாம் பாய் வேணாம் பாய்ன்ற? அங்கே போய் வாந்தி எடுக்க வந்தவன் மாந்தி எடுக்கணும். ஏன் போறதுக்கு முன்னாடியே சிந்து சிந்து இன்னும் ஏழ்றையோ தெரியல, யார் வச்ச கண்ணோன்னு தெரியல. இந்த இடத்துல இருந்து இந்த பிளேஸுக்கு வர்ற வரைக்குமே நம்மளோட மைக் வந்து ஒர்க் ஆகலை. போகிறப்ப அப்படி அப்படியே கேட்கும், அதுக்கப்புறம் வந்து கேட்காமே வந்து போகும். அப்படியே இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போடுறேன். ஸோ ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்குறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் வந்து தண்ணி வைக்கலன்னு எனக்கு எடுப்போம் ஆயிருன்னு சொன்னால் சிரிப்பி தண்ணி வாங்கிட்டுவான்னு சொல்லி தண்ணி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அந்த பேக்லேயே வந்து போட்டாச்சு. நான் ஃபுல்லாகவே வந்து ரயின் லைனர் போட்டிருந்தேன். நான் வீட்டிலேருந்து கோயம்புத்தூர் வந்து போகும்போது அந்த ஃபுட்டேஜும் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை, என்னென்னே தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரயின் லைனரெல்லாம் எடுத்து இந்த அந்த பையன் பேக்லேயே வந்து போட்டாச்சு. சரி எல்லாம் கிளம்புங்க இடத்த காலி வேணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆகியாச்சு. இந்த பெட்ரோல் பங்கில் தான் ரெஸ்ட் ரூமே வந்து போனோம்னா பார்த்துக்கிங்களேன். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு மழை வந்து பேஞ்சிட்டே இருந்துச்சு. 999 ஓகே ப்ரோ, ஏறிங்க நம்பி ஏறலாம். பறந்துருப்போது காற்றுல என்னோட ரயின் லைனர், நீங்கள் பறந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அவங்க வந்து பைபாஸில் ஏறிட்டாங்க. இன்றைக்கி போகிற பைக் எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்சி 200, அதுக்கப்புறம் R310, அதுக்கப்புறம் R15 1000cc. இந்த 1000 R15 1000cc வந்து பார்த்துட்டோம்னா 110 தான் வந்து போகுது பில்லியனை வச்சு. சரி இருந்தாலும் அழிச்சு பிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அழிச்சு பிடிச்சா அது பாட்டுக்கு நிறுந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம கரெக்டாக போயிட்டுருக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழையார்கிட்ட வந்து போயிட்டுருக்குறோம்.
சரி அவங்களாம் முன்னாடி போகட்டும் பின்னாடியே போகலான்னு வந்து போயிட்டுருக்குறேன். ப்ளூ ஃபைனலாக வாளையார் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வாளையார் அப்படிங்கிற பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த இது கேரளா செக் போஸ்ட்டு. ஸோ தமிழ்நாடு கேரளா பார்டர் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் வந்து எல்லோரும் துப்பாக்கி ஏந்து நிற்பாங்க பார்டரில் வந்து. ஸோ அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து போகணும் அப்படி தான் சொல்லி நான் நினச்சிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா ஒரு ஈகாக்கா கூட கிடையாது, அப்படியே வந்து கிராஸ் ஆகியாச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெண்டு சைடும் ரொம்ப மரம் மலையாக வந்து இருந்துச்சு, வேறு லெவல் பார்க்குறக்கு சீனரி. ஸோ இப்போ நான் வாய்ஸ் ஓவர் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன், இதுக்கு அடுத்து வர கிளிப் எல்லாமே வந்து இருக்கும். அது என்ன புண்ணியத்தில் ஒர்க் ஆச்சுன்னு தெரியல, அது ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கு எல்லாமே வந்து மன்னிச்சிருக்கேன். அப்போ ஆஃப் ஆச்சு, ஆ ஆகுது ஆகுது பார்ப்போம். ப்ரோ எது ஆஃப் ஆகுதுனே தெரியல. ஓகே இது இல்லை எல்லாருக்கும் நம்ம வண்டியில தான் கரையர் வாசல் அடிக்குது. ஆமா இல்ல கம்மி பண்ணி வச்சிருக்கு மைலேஜ் தட்டி போகாது, தட்டியே போகாதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு இந்த ரயில் லைனர் எடுத்து பேக்குள்ள போட்டு ப்ரோ பறந்துரு நம்ம போற வயதுக்கு. ட்ரெயின்லேருந்து பறந்து கட்டிட்டீங்களா? இந்த கேரளாவில் வந்து எங்கே பார்த்தாலும் இந்த சிக்னல் ஒன்று இருக்குது, ரெண்டாவது வந்து இந்த ஸ்பீடு கேமரா இருக்குது. இந்த பிளேஸ்லேருந்து அந்த வாளையார்லேருந்து திரிசூர் டிஸ்ட்ரிக் முடிகிற வரைக்குமே ஸ்பீட் கேமரா அதிகமாக இந்த பிட்வீனில் வந்து இருக்குது. அதனால் எங்கே பார்த்தாலும் ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருக்குது, எல்லாருமே வந்து ஸ்லோவாக தான் வந்து போகிறாங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது நல்லது. நாங்கள் கரெக்டாக ஸ்பீட் கேமரா கிட்டே போகும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான ஸ்பீடில் வந்து போயிட்டுருந்தோம். அம்மா எங்கே போகிறேன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. எஸ் நம்ம வந்து கொச்சி தான் போகிறோம். கொச்சியில் வந்து ஏதோ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இருக்காமா? கொச்சியில் என்ன என்டர்டெயின்மெண்ட் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே வந்து அது வாட்டர் கேம்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வந்து நானே வந்து ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒண்டர்லா அப்படின்னு சொல்லிட்டு. சார் இதில் ரைட்டில் எங்கே இது போடுறீங்க இண்டிகேட்டர், இது வந்து கோழிக்கோடு போகிற வழியாச்சு, இதில் போனால் கொச்சி போகாதே. ஐயோ ரைட் போகிறாரு இவர் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பின்னாடி போனால் அந்த இடத்துல போயிட்டு சிக்னல் வந்து போட்டு தான் வந்து இருக்கு. இங்கே எதுக்கு போகிறேன்? ஆக்சுவலாக வந்து கேடிஎம் ஆர்சி பின்னாடி வந்து இந்த ஹெச்ஆர் வரல, அதுக்காக சரி வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் நிப்பாட்டுறாருன்னு போனேன். அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து நிற்கல, மறுபடி ஸ்டேட் ரோடு தான். நான் தான் சொன்னேன்ல கொச்சிக்கு வந்து ஸ்டேட் ரோடுன்னு சொல்லிட்டு சரியான பல்பு. ப்ரோ ஸ்பீட் கேமரா நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா ப்ரோ? அங்கங்கே வந்து இருக்குது, அதோட லிமிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு 70 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹெச்ஆர் வந்து எங்கிட்ட சொன்னது 80 கிலோமீட்டர் ஸ்பீடு ப்ரோ, நீங்கள் வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நினச்சிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் டென்ஷன் ஆகிட்டார். அந்த கேடிஎம் ஆர்சியில் இருக்கார் பாருங்க அவர் தான், ஐயோ என்னையா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நானே வந்து ஒரு ஸ்பீடு வைக்கிறேன் பெசாமல் இருங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டு அப்படி வேணாம் ப்ரோ அங்கே பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஸ்பீட் கேமரா மொத்தத்தில் இருக்குல்ல நான் பார்த்துக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஏன்னா அவர்கிட்ட நம்ம சொல்லலை, அவரும் ஸ்பீடாக வந்துகிட்டே இருந்தார், அதனால தான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த சிக்னல் நிற்கும் போது. இந்த இடத்துல ஒருத்தர் போயிட்டுருக்காரு பாருங்க, இவரை கூப்பிட்டு ப்ரோ என்ன வ்ளாக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஐயோ தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னார். ஐயோ எனக்கு வந்து மலையாளம் தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்டாவா யூடியூபா அப்படின்னு சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொன்னார். ஓகே ரைட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து கிளம்பியாச்சு. எம்மா என்று மைக் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல, சில டைமு பாதி வீடியோ ஃபுல்லாக எங்களுக்கு வந்து இதுதான் பண்ணி போட்டிருப்பேன். இன்னுமா இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து நிறுத்தி இருக்கோம். ஏதாச்சும் ஒரு கடை இருந்துச்சுன்னா சாப்பிடலாம் இல்லை இது கேஸ் அப்படின்னா இல்லை லிக்யூட் ட்ரிங்க் தான் சாலிட் ட்ரிங்க் யூஸ் பண்ணுங்க. எனர்ஜி ட்ரிங்க் சாஃப்ட் ட்ரிங்க் சாஃப்ட் ட்ரிங்க் மட்டும் எடுத்துக்கலாம் வயிறு வலிக்கும். ஒண்டர்லாக்குள்ள போகிறோம். கேரளா ஒண்டர்லாக்கு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். வாவ் சூப்பராக இருக்குது, சைட்லலாம் வெட்டி விட்டுறது. ஐயோ ஏங்க நான் சூப்பராக இருக்குன்னு சொன்னது இதையே சொன்னேன், அவங்க திரும்பி பார்க்குறாங்க என்னை.